பாடம் 21. எலிசாவின் கடைசி ஊழியங்கள். ஆகாப் ஆட்சியில் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார் எலிசா. இஸ்ரேல் ராஜ்யத்தில் அநேக மாற்றங்கள் ஏற்பட்டதை தன் வாழ்நாளில் கண்டார். தேவனை மறந்த தேசத்திற்கு சாட்டையாயிருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அசீரியனான ஆசகேலின் காலங்களில் இஸ்ரேலர் தண்டனை மேல் தண்டனை அடைந்தார்கள். யெகூவின் சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக ஆகாபின் வீட்டார் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். யெகூவிற்கு பின் வந்த யோவகாஸ் சீரியர்களோடான தொடர்பு யுத்தங்களில் யோர்தானுக்கு கிழக்கிலிருந்து சில நகரங்களை இழந்தார். எலியா துவக்கின சீர்திருத்த இயக்கம் எலிசாவால் தொடர்ந்து வளர்க்கப்பட்டது. ராஜ்யம் முழுவதும் சீரியர்களின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் போல் தோன்றிய போது தேவனை ஆராய்ந்தறியும்படி அநேகரை அந்த சீர்திருத்தம் வழிநடத்தியது. பாவாளின் பலிப்பீடங்கள் புறக்கணிக்கப்பட்டன. முழு இருதயத்தோடு தேவனை சேவிக்க தீர்மானித்தவர்களின் வாழ்வில் தேவ நோக்கம் படிப்படியாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றப்பட்டது. இஸ்ரவேலர் பாவம் செய்த போதிலும் அவர்கள் மேல் தமக்கிருந்த அன்பினாலேயே அவர்களுக்கு சாட்டையா இருக்கும்படி சீரியரை அனுமதித்தார் தேவன். ஒழுக்கத்தில் பலவீனர்கள் மேல் தமக்கிருந்த மனதுருக்கத்தினாலேயே துன்மார்க்கனான ஏசபேலையும் ஆகாபின் வீட்டார் அனைவரையும் கொள்ளும்படி யெகூவை எழும்ப பண்ணினார். கிருபைமிக்க தேவ செயலால் பாகால் மற்றும் அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகள் ஒழிக்கப்பட்டார்கள். அந்நிய பலிப்பீடங்கள் தகர்த்தெய்யப்பட்டன. பாவம் செய்ய துண்ணும் காரியம் அகற்றப்பட்டால் சிலர் அஞ்ஞான மார்க்கத்தை உதறிவிட்டு பரலோகத்தை நோக்கி முகங்களை திருப்புவார்கள் என்று தேவன் தம் ஞானத்தினால் முன்னுணர்ந்தார். இதனாலே அவர்களுக்கு அழிவு மேல் அழிவு ஏற்பட அனுமதித்தார். அவர் நியாய தீர்ப்புகளில் இரக்கம் புதைத்திருந்து தம் நோக்கம் நிறைவேறின போது தம்மை பற்றி விசாரிக்க தெரிந்து கொண்டவர்களுக்கு சாதகமாக காலத்தை வாய்க்கச் செய்தார். நன்மையான செல்வாக்குகளும் தீமையான செல்வாக்குகளும் ஒன்றின் மேல் ஒன்று ஆதிக்கம் செலுத்த போராடின காலம் அது. ஆகாப் மற்றும் ஏசபேலின் ஆட்சி காலத்தில் தன் அழிவு வேலையை முழுமையாக்க தன் வல்லமையால் சாத்தான் செயல்பட்ட காலமும் கூட. ஆனாலும் தொடர்ந்து சாட்சி பகிர்ந்து வந்தார் எலிசா. எதிர்ப்புகளை சந்தித்தார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை எவராலும் மறுத்து பேச முடியவில்லை. ராஜ்யம் முழுவதிலும் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாயிருந்தது. அநேகர் அவரிடம் ஆலோசனை கேட்டு வந்தார்கள். ஏசபேல் இன்னும் உயிரோடு இருக்கையில் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோராம் அவரிடம் ஆலோசனை கேட்டார். அவர் தமஸ்குவில் இருந்தபோது ஒருமுறை சீரிய ராஜாவான பெனத்தாத்தின் வேலைக்காரர் அவரை சந்தித்தனர். ஏனெனில் அப்போது பெனத்தாத் வியாதிப்பட்டிருந்தான். அதனால் தான் மறிக்கக்கூடுமோ என்று கேட்டறிய விரும்பினான். எத்திக்கிலும் சத்தியம் புறப்பட்டு பெரும்பாலான மக்கள் வெளிப்படையாக கலகம் செய்த ஒரு காலகட்டத்தில் எல்லோரிடமும் உண்மையோடு சாட்சி பகிர்ந்தார் அந்த தீர்க்கதரிசி. தாம் தெரிந்து கொண்ட ஊழியனை தேவன் ஒருபோதும் கைவிடவில்லை. சீரியர்களின் முற்றுகையின் போது ஒரு சமயம் சீரியாவின் ராஜா எலிசாவை கொள்ள வகை தேடினான். ஏனெனில் தங்கள் திட்டங்களின் இஸ்ரேலின் ராஜாவிடம் அவர் அறிவித்து வந்ததற்காக அவ்வாறு திட்டமிட்டான். சீரியாவின் ராஜா தன் ஊழியக்காரர்களோடு ஆலோசனை பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்றான். இந்த திட்டத்தை கர்த்தர் எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார். அவர் இஸ்ரேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்னிடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகந்திரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். தீர்க்கதரிசியை ஒழித்து கட்ட தீர்மானித்தவனாய் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் சீரிய ராஜா. தீர்க்கதரிசி தோத்தானில் இருந்தார். அதனை அறிந்த ராஜா அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். எலிசாவின் வேலைக்காரன் பீதியடைந்தான். அவரிடம் ஓடி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்று கேட்டான். பயப்படாதே என்று பதிலளித்த தீர்க்கதரிசி, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். பிறகு அந்த ஊழியக்காரனே கண்கூடாக அதனை அறிந்து கொள்ளும்படி எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். தேவனுடைய ஊழியக்காரனுக்கும்
எதிரிகளின் சேனைகளுக்கும் நடுவே பரலோக தூதர்களின் கூட்டம் அவனை சுற்றிலும் நின்றது. அழிப்பதற்கோ வணக்கத்தை பெறுவதற்கோ அல்ல, பலவீனரும் உதவியற்றவர்களுமான தேவி பிள்ளைகளை சுற்றிலும் நின்று உதவுவதற்கே மிகுந்த வல்லமையோடு அவர்கள் வந்திருந்தனர். தேவனுடைய பிள்ளைகள் கடுமையான சூழ்நிலைக்கு கொண்டுவரப்பட்டு அவற்றிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை என்று தோன்றும் போது தேவனை மாத்திரமே அவர்கள் சார்ந்திருக்க வேண்டும். சீரிய வீரர்களின் சேனையானது கண்ணுக்கு புலப்படாது நின்ற பரலோக சேனைகள் அங்கு இருப்பதை அறியாமல் முன்னேறிய போது எலிசா விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகு வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தாலும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்த போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சரியாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வெய்யும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். 2 ராஜாக்கள் 6. இதன் பிறகு சீரியர்களின் தாக்குதல்களில் இருந்து இஸ்ரவேல் சில காலம் தப்பியிருந்தது. பிறகு இஸ்ரவேலை பிடிப்பதில் உறுதியோடும் துடிப்போடும் விளங்கின ஆசகேலின் கீழ் சீரிய சேனைகள் சமாரியாவை சூழ்ந்து கொண்டு அதனை முற்றுகையிட்டன. அந்த முற்றுகையின் நாட்களில் இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட பெருந்துன்பம் போன்று ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. பிதாக்களின் பாவங்கள் மெய்யாகவே பிள்ளைகள் இடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் இடத்திலும் விசாரிக்கப்படுகின்றன. நெடுநாட்கள் நீடித்த பஞ்சத்தின் கொடுமைகள் மூர்க்கமான நடவடிக்கை எடுக்கும்படி இஸ்ரவேலின் ராஜாவை தூண்டின. அப்போது தான் மறுநாளில் அவர்களுக்கு கிடைக்க இருந்த விடுதலை பற்றி சொன்னார் எலிசா. மறுநாள் விடிந்து வருகின்ற காலை வேளையிலே ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார். பயத்தால் பீடிக்கப்பட்ட அவர்கள் இருட்டோடு எழுந்திருந்து தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதுகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு ஓடிப்போனார்கள். அங்கு அதிக அளவில் உணவுப் பொருட்களும் இருந்தன. அவர்கள் தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி யோர்தானை கடக்க மட்டும் நிற்கவில்லை. அவர்கள் ஓடிப்போன அன்று இரவிலே பட்டணத்தின் வாசலில் இருந்த 4 குஷ்டரோகிகள் பசியால் துணிச்சல் அடைந்து சீரியரின் பாளையத்தை சென்று பார்வையிடவும் அவர்களின் இரக்கத்தை வேண்டி நிற்கவும் தீர்மானித்தனர். அதன் மூலம் அவர்களிடம் பரிதாபத்தை ஏற்படுத்தி உணவு பெற நினைத்தனர். பாளையத்திற்குள்ளாக நுழைந்ததும் அங்கே ஒருவரும் இல்லாதிருந்ததுதான் அவர்களின் ஆச்சரியத்திற்கு காரணமாயிருந்தது. தொல்லை தரவோ தடை செய்யவோ யாரும் இல்லாததால் ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்றார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு அவர்கள் நகரத்திற்கு திரும்பினார்கள். கொள்ளைப் பொருள் மிகுதியாயிருந்தது. உணவுப் பொருட்களின் ஏராளத்தினால் முந்தின நாளில் எலிசாவால் முன்னறிக்கப்பட்டது போல 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய தீர்க்கதரிசி மூலம் பிற தேசத்தராக்கு முன்பாக தேவனுடைய நாமம் மீண்டுமாக உயர்த்தப்பட்டது. 2 ராஜாக்கள் 7:15-16. இப்படியாக தேவனுடைய மனிதன் வருடாவருடம் தன் ஊழியத்தை தொடர்ந்தார். உண்மையான ஊழியத்தால் மக்களிடம் நெருக்கமானார். இக்கட்டான சமயங்களில் ஞானமான ஆலோசகராக ராஜாவின் பக்கம் நின்றார். அரசர்களும் மக்களும் சிலவழிப்பாட்டால் வெகு நாட்கள் சீர்கேடாய் நடந்தது. தீமையான காரியங்கள் நடைபெறுவதற்கு காரணமாய் இருந்தது. அந்த அவபக்தியின் அந்தகாரம் அங்கு தொடர்ந்து நிலவி வந்தது. ஆனாலும் பாகாலுக்கு முன் முழங்காலை முடக்க உறுதியாக மறுத்தவர்கள் அங்கும் இங்கும் இருக்கவே செய்தனர். எலிசாவின் தொடர்ச்சியான சீர்திருத்த பணியால் அநேகர் அஞ்ஞான மார்க்கத்தை விட்டு வெளியேறினர். இவர்கள் மெய் தேவனை சேவிப்பதில் கலிகூற கற்றுக்கொண்டனர். தெய்வீக கிருபையின் இந்த அற்புதங்களால் மனமகிழ்ந்தார் தீர்க்கதரிசி. இருதயத்தில் உண்மையோடு இருக்கும் அனைவரையும் சந்திக்கும்படி தூண்டப்பட்டார். தான் இருந்த இடங்களில் எல்லாம் நீதியை போதிக்க பெருமுயற்சி எடுத்துக்கொண்டார். இன்று பூமியின் அந்தகார பகுதியில் ஊழியம் செய்து வரும் தேவனுடைய ஊழியர்கள் சந்திக்க வேண்டிய நிலை போலவே அன்று இஸ்ரேல் தேசத்தில் ஆவிக்குரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது மனித பார்வைக்கு இயலாததாக தோன்றியது. ஆனால் சத்தியத்தை அறிவிப்பதற்கான தேவ ஏற்பாடுதான் கிறிஸ்துவின் சபை. அது ஒரு விசேஷத்து பணிக்காக தேவனால் அதிகாரம் பெற்றிருக்கிறது. அது தேவனுக்கு உண்மையா இருந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தெய்வீக வல்லமையின் மேன்மை அதனில் வாசம் செய்யும். தேவனை தொழுகிற காரியத்தில் அது உண்மையா இருந்தால் அதற்கு எதிராக எந்த வல்லமையாலும் நிற்க முடியாது. சுழற்காற்றை எதிர்த்து பதர் நிற்க முடியாதது போல சத்ருவின் படைகளால் அதனை என்றுமே மேற்கொள்ள முடியாது.
உலக பிரகாரமான தொழுகையில் இருந்து விலகி கிறிஸ்துவின் நீதி எனும் வஸ்திரத்தை சபை தரித்து கொள்ளும் பிரகாசமும் மகிமையுமான விடியலின் நாளுக்கு சபை காத்திருக்கிறது. அவநம்பிக்கையும் அவ்விசுவாசமும் உள்ளவர்களுக்கு தைரியம் தர வேண்டும். அதை செய்யும்படி தமிழ் நம்பிக்கையும் உண்மையும் உள்ளவர்களை தேவன் அழைக்கிறார். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, தேவனிடம் திரும்புங்கள். ஜீவன் உள்ளவராம் அந்த தேவனிடம் புகலிடம் நாடுங்கள். நம்மை ரட்சிக்க அவர் விரும்புகிறார். அவருடைய வல்லமை மேல் தடுமாற்ற தாழ்மையான விசுவாசத்தை காண்பியுங்கள். விசுவாசத்தால் அவருடைய பெலனை நாம் பற்றி கொள்வோமானால் நம் நிலை பிரயோஜனமற்றதாகவும் நம்பிக்கையற்றதாகவும் தோன்றினாலும் அவர் அதை மாற்றுவார், அற்புதமாக மாற்றுவார். தம் நாமத்தின் மகிமைக்காக அவர் இதனை செய்வார். இஸ்ரேலின் ராஜ்யம் முழுவதிலும் ஒவ்வொரு இடமாக எலிசா சென்று வந்த வரையிலும் தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடங்களை முன்னேற்ற உற்சாகமாகவும் ஆர்வத்தோடும் தொடர்ந்து செயல்பட்டார். அவர் எங்கு இருந்தாலும் தேவன் அவரோடு இருந்து பேசுவதற்கு வார்த்தைகளையும் அற்புதங்கள் செய்வதற்கு வல்லமையும் அவருக்கு அருளினார். ஒரு சமயம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். 2 ராஜாக்கள் 6:1-2. எலிசாவும் அவர்களோடு யோர்தானுக்கு சென்று தன்னுடைய வருகையால் அவர்களை ஊக்கப்படுத்தினார். அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அவர்களுடைய வேலையில் அவர்களுக்கு உதவ ஓர் அற்புதமும் செய்தார். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். 5:7. வாலிபனான யோவாஸ் ராஜா சிலை வழிபாட்டுக்காரராக இருந்த போதிலும் தேவன் மேல் சிறிது மதிப்பும் கொண்டிருந்தார். எலியா மரணப்படுக்கையில் கிடந்த போது அவரை இஸ்ரேலின் தந்தையாக அவர் கண்டார். தீர்க்கதரிசி தங்கள் மத்தியில் இருந்தது ரதங்களையும் குதிரை வீரர்களை காட்டிலும் அதிக பயனுள்ளதாக இருந்ததாக யோவாஸ் ராஜா ஒத்துக்கொண்டார். வேதாகமும் இவ்வாறு சொல்கிறது. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக கிடந்தான். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். 2 ராஜாக்கள் 13:14. உதவி வேண்டி கலங்கின ஆத்மாவோடு வந்த அநேகருக்கு ஞானமும் இரக்கமும் உள்ள ஒரு தந்தையாக செயல்பட்டார் எலிசா. இப்போதும் பக்தியற்றவனாய் இருந்த அந்த வாலிப அரசன் தான் வகித்த நம்பிக்கையான பதவிக்கு தகுதியற்றவனாய் இருந்த போதிலும் ஆலோசனை வேண்டி தனக்கு முன் நின்ற பக்தியற்ற அந்த வாலிபனிடமிருந்து அவர் தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. கடந்த கால தப்பிதங்களை சரி செய்வதற்கும் தன்னுடைய ராஜ்யத்தின் நல்ல நிலையில் வைக்கவும் அந்த ராஜாவுக்கு தேவன் தம் முன்னறிவினால் ஒரு தருணத்தை கொடுத்தார். யோர்தானுக்கு கீழ்க்கே இருந்த பகுதிகளை ஆக்கிரமித்திருந்த சீரியரை விரட்டியடிக்க வேண்டியதிருந்தது. தவறு செய்து வந்த இஸ்ரேலின் நன்மைக்காக மீண்டும் ஒருமுறை தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டியதிருந்தது. மரணப்படுக்கையில் கிடந்த தீர்க்கதரிசி அந்த ராஜாவிடம் வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றார். அப்படியே செய்தார் யோவாஸ். பிறகு தீர்க்கதரிசி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றார். யோவாஸ் தன் கையை வைத்த போது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து யோர்தானுக்கு அப்பா சீரியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நகரங்களை நோக்கி அம்புகளை பிடியும் என்றார். கிழக்கே இருந்த ஜன்னலை ராஜா திறந்த பிறகு அதனை எய்யுமாறு எலிசா கட்டளையிட்டார். அம்பானது சீறி சென்ற போது அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியன் இன்று விடுதலையாக்கும் ரட்சிக்கும் அம்புமானது. நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறிய அடிப்பீர் என்று சொல்லும்படி ஏவப்பட்டார் தீர்க்கதரிசி. இப்பொழுது ராஜாவின் விசுவாசத்தை சோதித்தார் தீர்க்கதரிசி. அம்புகளை பிடிக்குமாறு யோவாசுக்கு கட்டளையிட்டு தரையிலே அடியும் என்றார். ராஜா 3 தரம் தரையிலே அடித்து நின்றார். நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முடியற்பீர். இப்பொழுது சீரியரை 3 விசை மாத்திரம் முறிய அடிப்பீர் என்று கலக்கத்துடன் சொன்னார் எலிசா. நம்பிக்கையான பதவிகளை வகிக்கும் அனைவருக்கும் உரிய பாடம் இது. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க தேவன் வழியை திறந்து வெற்றியை நிச்சயத்தை தரும்போது உறுதியான அந்த விளைவை கொண்டு வர தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவிகள் தங்கள் திராணிக்கத்தக்க அனைத்தையும் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு உற்சாகத்தோடும் விடாமுயற்சியோடும் அந்த வேலை செய்யப்படுகிறது என்பதை வைத்துத்தான் வெற்றி அருளப்படும். தேவனுடைய மக்கள் தங்கள் பங்கிற்கு தளரா ஆற்றலோடு செயல்படும் போதுதான் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். ஆத்மாக்களின் மேல் தீவிர அன்பும் ஒருபோதும் குன்றாத ஊக்கமும் கொண்ட அர்ப்பணிப்பு மிக்க மனிதரையும் ஒழுக்க துணிவு உள்ளவர்களையும் தேவன் தம் பணிக்கு அழைக்கிறார். அத்தகைய ஊழியர்கள் எந்த வேலையும் அதிக கடினமானதாகவோ எந்த வாய்ப்பையும் நம்பிக்கையற்றதாகவோ நினைக்க மாட்டார்கள். தோல்வியாக தோன்றுவது மகிமையான வெற்றியாக மாறும் மட்டும் சோர்வில்லாமல் அவர்கள் உழைப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக அவரோடு சேர்ந்து உழைக்கும் அவர்களின் நோக்கத்தில் இருந்து
சிறைச்சுவர்களோ அதற்கும் அப்பாலுள்ள மரணம் மழையோ அவர்களை தடுக்க முடியாது. யோவாசுக்கு ஆலோசனையும் ஊக்கமும் கொடுத்ததோடு எலிசாவின் வேலை முடிவடைந்தது. எலியாவின் மேல் தங்கியிருந்த ஆவியை முழுதளவில் தன்மேல் பெற்றிருந்தவர் கடைசி மட்டும் உண்மையோடு இருந்தார். ஒருபோதும் அவர் தடுமாறவில்லை. சர்வ வல்லவரின் வல்லமையின் மேல் தனக்கு இருந்த நம்பிக்கையை ஒருபோதும் அவர் இழக்கவில்லை. தனக்கு முன்னிருந்த பாதை முற்றிலும் அடைப்பட்டதாக தோன்றின போதெல்லாம் அவர் விசுவாசத்தோடு முன்னேறினார். அவருக்கிருந்த நம்பிக்கையை தேவன் கனம் பண்ணி அவருக்கு முன்பாக வழியை திறந்தார். தன்னுடைய எஜமானனைப் போல அக்னிமயமான ஒரு ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பாக்கியம் எலிசாவுக்கு அருளப்படவில்லை. குணமடையாத வியாதி அவரை தாக்கும்படி தேவன் அனுமதித்தார். பலவீனத்திலும் துன்பத்திலும் நேரம் நீண்டதாக தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றியிருந்தார். சமாதானத்தையும் ஆறுதலையும் கூறி வந்த பரலோக தூதர்கள் எப்போதும் தன் பக்கத்தில் இருந்ததை கண்டார். சூழ்ந்து நின்ற பரலோக சேனைகளையும் இஸ்ரவேலின் அக்னி ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தோத்தானின் உச்சியிலிருந்து கண்டது போல இரக்கம் நிறைந்த தூதர்கள் தன் பக்கத்தில் இருந்ததை உணர்ந்திருந்தார். அது அவரை தாங்கியது. தன் வாழ்நாள் முழுவதிலும் உறுதியான விசுவாசத்தோடு இருந்தார். தேவனுடைய முன்னேற்பாடுகள் பற்றியும் அவருடைய அன்பிறக்கங்களை பற்றியும் அறிந்து அவர் முன்னேறிய போது தன் தேவனில் நிலைத்திருக்கும் நம்பிக்கையாக அவருடைய விசுவாசம் மாறியது. எனவே மரணம் தன்னை அழைத்த போது தன்னுடைய பிரயாசங்களிலிருந்து ஓய்வு பெற அவர் ஆயத்தமாக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. சங்கீதம் 116:15. நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். நீதிமொழிகள் 14:32. சங்கீதக்காரனோடு சேர்ந்து எலிசாவும் தேவனின் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சகல நம்பிக்கையோடும் சொல்லியிருக்கக்கூடும். சங்கீதம் 49:15. சந்தோஷத்தோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சாட்சி பகிர்ந்திருக்கக்கூடும். யோபு 19:25. நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவன் என்பதை அவர் நம்பிக்கை. சங்கீதம் 17:15. ஆமென்.